ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சூப்பரான ஒரு வெஜ் நூடுல்ஸ் தான் இப்போ செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்ட்ரைட்டில் கடையிலாம் போயிட்டு இது மாதிரி வாங்கவே தேவையில்ல. நம்ம ஈஸியாக வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. அதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்துடலாம். கேரட் வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கோஸ் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீட்டை வகையில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூனு. டொமேட்டோ சில்லி சாஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நூடுல்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து சுடுத்தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் உப்பு கலந்து தான் இருக்கும். வாங்க, இதை எப்படி பண்ணுறதுன்னு போயிட்டு வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஒரு பேன் எடுத்துட்டேன். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வெங்காயத்தை கட் பண்ணி வச்சது. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன பசங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகாய் வந்து போடாதீங்க. வந்து கேரட் ஃபர்ஸ்ட்ல போட்டுக்கலாம். நம்ம கேரட் போட்டாச்சு. பீன்ஸ், கோஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருக்கேன். நான் வந்து காய்கறி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க காய்கறி. அதனால வந்து நூடுல்ஸில் போட்டால் சாப்பிட்டுருவாங்கன்ட்டு நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் காய்கறிலாம். காய் வந்து ரெண்டு நிமிஷத்தில் வந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வதக்கிங்க. இப்போ வந்து காய்க்கு தேவையான சால்ட்டு நான் சேர்த்துட்றேன். ஆல்ரெடி வந்து நூடுல்ஸில் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு போட்டோடனே மிளகுத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து சோயா சாஸ் சேர்த்து வச்சிருக்கலாம், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நூடுல்ஸை நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சூப்பராக வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.